அமெரிக்காவில் புலம்பெயர் தமிழர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடல். அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இந்திய வம்சாவளியினர் வலியுறுத்த அழைப்பு. தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமல். 5 முதல் 7% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் விலைவாசி அதிகரிக்கும் அபாயம். சென்னையில் வணிக சிலிண்டர்களுக்கான விலை 38 ரூபாய் உயர்ந்து 1855 அதிகரிப்பு. வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை என அறிவிப்பு. சென்னையில் களை கட்டியுள்ள ஃபார்முலா 4 இரவு நேர பந்தயத்தில் சீறி பாய்ந்த கார்கள். இன்று பிரதான பந்தயங்கள் நடைபெற உள்ளதால் ரசிகர்கள் உற்சாகம். கார் பந்தய சுற்றுப்பாதையில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சி. சீறி கொண்டு சாலையில் வட்டமடித்த கார்களை கண்டு ரசித்த பார்வையாளர்கள். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, திருவாரூரில் கனமழை. வரும் 6ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் மழையால் வெள்ளக்காடாக மாறிய ஆந்திர மாநிலம். குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் கயிறு கட்டி கடக்கும் பொதுமக்கள். தமிழ் திரையுலகிலும் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லைகள் உள்ளதாக ராதிகா குற்றச்சாட்டு. நடிகைகள் பாலியல் புகார் அளித்தால் துணை நிற்பேன் என்றும் சன் நியூஸுக்கு பிரத்யேக பேட்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.